நம்மளோட ஸ்டார் லபோரட்டரி சேனலில் சிறுநீரக நோய்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பத்து இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக காண்பிக்கக்கூடிய பத்து நோய் அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ என் வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்மளோட ஸ்டார் லெபோர்டரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் உண்ணுகின்ற உணவின் மூலமோ சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாகவோ அல்லது ஏனைய சில காரணங்களினால் ஏற்படலாம் இந்த சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் இருந்தாலும் முக்கியமாக காண்பிக்கக்கூடிய பத்து இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதலாவது விஷயம் பொதுவாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எடுப்பு பகுதியிலோ அல்லது முதுகுப்புறத்தில் வலி காணப்படுதல் சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் தான் ஆனால் வலி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக ஊசியால் குத்துவது போன்ற ஒரு கூர்மையான வலிகளை வந்து உணரக்கூடியதாக இருக்குது இது வந்து பொதுவாக உண்டாவதற்குரிய ஒரு அறிகுறியை காண்பிக்கும் இது தொடர்பாக உறுதிப்படுத்தல்களுக்கு மருத்துவர் ஒருவருடைய உதவியை நீங்கள் நாட வேண்டும் இதை தவிர இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயின் அதாவது அதிகமான வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல் பொதுவாக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் கழிக்கும் போது எந்த ஒரு வலியையும் உணரப்படுவதில்லை சாதாரண மனிதர்களில் ஆனால் சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் வந்து இயற்கையாக வெளியேற்றப்படும்போது அதிகப்படியான ஒரு வலியை உணரக்கூடியதாக இருக்கும் இதற்கு காரணம் வந்து சிறுநீரக கற்கள் சிறுநீர் வெளியேறும் போது அங்குமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையக்கூடும் இதனால் வந்து அந்த சிறுநீரக கட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுகின்ற சிறுநீரின் மூலம் எடுத்து வரப்படுகின்ற போது கண்டிப்பாக மிகுந்த ஒரு வலியை உணரக்கூடியதாக இருக்கும் இதை தவிர மூன்றாவது விஷயம் அதிக அளவு எரிச்சலை உணரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சிறுநீர் கழித்தலின் போது சிறுநீர் கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிக எரிச்சலுடன் சிறுநீர் வெளியேற்றப்படும் இதை தவிர அடிவயிற்றில் அசௌகரியம் அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபிளை வந்து உணரக்கூடியதாக இருக்கும் நான்காவது விஷயம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அல்லது உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு தோன்றலாம் இது கூட சிறுநீரக கற்களுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இதற்கு அடுத்ததாக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறுதல் பொதுவாக சிறுநீர் வந்து மெல்லிய மஞ்சள் நிறம் அல்லது நிறமற்றதாக காணப்படும் எனினும் சிறுநீர் கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறும் இது வந்து சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து கண்டிப்பாக சிறுநீர் கற்களினுடைய ஓர் அறிகுறியாக இருக்கலாம் இதே தவிர சிறுநீர் வந்து வளமைக்கு மாறான நிறத்தில் காணப்படலாம் பொதுவாக கிளவுடி அப்பியரன்ஸ் அதாவது மேகமூட்டம் போன்ற ஒரு அமைப்பில் வந்து சிறுநீர் வெளியேறலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜூரன் இன்ஃபெக்ஷனுக்கும் பொருந்தும் அல்லது ஏனைய சிறுநீரக நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இவ்வாறு சிறுநீர் வந்து அசாதாரண ஒரு நிறத்தில் வந்து வெளியேறலாம் இதே தவிர சிறுநீர் வந்து அதிகளவு மனத்துடன் வெளியேறலாம் பொதுவாக சிறுநீர் கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூடவே ஜூரன்க் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே இது கூட அதிக அளவு ஒரு துர்நாற்றத்துடன் கூடிய சிறுநீர் வெளியேறுவதாக காணப்படலாம் இதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஜூரனரி பிளாக்கேஜ் பொதுவாக சிறுநீர் வந்து கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு காணப்படும் எனினும் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொட்டு சொட்டாக அதிக அளவு வந்து சிறுநீர் வந்து வெளியேற்ற முடியாமல் காணப்படும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறுநீரக கற்கள் வந்து அந்த சிறுநீர் பாதையை அடைத்துவிடும் எனவே சிறுநீர் வந்து சிறுநீரகத்திலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலைமை காணப்படலாம் எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான தலை சுற்றல் கூட காணப்படலாம் இதை தவிர வயிற்று பிரட்டல் அதாவது வாந்தி வருவது போன்ற உணர்வுகள் கூட காணப்படலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீக கற்களினுடைய ஆரம்ப அறிகுறிகளாக காணப்படலாம் தென் இதற்கு அடுத்தபடியாக உடம்பு வந்து குளிர்வது போன்ற ஒரு உணர்வு காணப்படலாம் நடுக்கம் கூட ஏற்படலாம் சில பேருக்கு இன்னும் சிலருக்கு வந்து சில சந்தர்ப்பத்தில் மெல்லியதொரு காய்ச்சல் கூட ஏற்படலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் ஆரம்பத்திலே காணப்பட்டு படிப்படியாக வளர்ச்சி அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அது வந்து ட்ராக் இன்ஃபெக்ஷனை கூட தோற்றுவிக்கலாம் ஸோ இது வந்து பாக்டீரியாவோ ஃபங்கஸோ அல்லது ஏனைய ஒட்டுணிகள் பெரசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவற்றினுடைய தாக்கங்களின் மூலம் மெல்லியொரு காய்ச்சலை வந்து உடம்பில் தோற்றுவிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பார்த்த பத்து இம்பார்ட்டண்டான இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் காணப்படலாம் அதுவும் சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது அப்படின்னு தான் அர்த்தம் பட் இருந்தாலும் நூறு சதவீதம் வந்து சிற கற்கள் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லவே முடியாது இது தொடர்பாக மேலதிக உறுதிப்படுத்தல்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் கூடவே மருத்துவ கூட பரிசோதனைகளும் வந்து மேற்கொள்ள வேண்டும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் யூஎஃப்ஆர் யூரின் ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் செய்யலாம் இதே தவிர கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேலும் ஃபுல் ப்ளட் கவுண்ட் இதை தவிர அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அல்லது ஸ்கேனிங் டெக்னிக்கை வந்து பொதுவாக மேற்கொள்ளலாம் இன்னும் சில சந்தர்ப்பத்தில் வந்து எக்ஸ்ரேயை கூட மேற்கொள்ளலாம் எனவே இவ்வாறான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் காணப்படுகின்றது அப்படின்றத உறுதி செய்து கொள்ளலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் மேலே தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லபோரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு நல்ல தொகப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் Servation, Nandri.